சிங்கிள் பர்சன் முதல்ல சொல்லவே கூடாது, ஒரு கிரிஞ்சான வார்த்தை. பட் அது பிரபலமாக பேசப்பட்டுட்டு இருக்கிறனால சிங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இந்த வீடியோ பண்ணுறேன். தயவு செஞ்சு நானும் கிரிஞ்சு தயவு செஞ்சு நினச்சிடுறீங்க. நானும் எல்லாருமே சிங்கிள் சிங்கிள், இது ஒரு கெத்து அது ஒரு கெத்து அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ சிங்கிளாக இருக்க எல்லாருமே கமிட் ஆகிறதுக்கு எனக்கு ப்ரோ பொண்ணே கிடைக்கும் அப்படி யோசிக்கக்கூடாது. நமக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா தான் அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் இது வந்து எனக்கு பொண்ணே கிடைக்கும், அப்புறம் என்ன 10 பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். நம்ம எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பட் நம்ம சாட்டில் இருந்த 10 பொண்ணுகிட்ட பேசிட்டு அந்த ஏதாவது ஒரு பொண்ணு கூட கமிட் ஆகணும் நினைக்கிறோமா? அதெல்லாம் நினச்சிங்கன்னா அது கமிட்டே கிடையாது, லஸ்ட்டு லவ்வே கிடையாது. தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அது நமக்கு நிஜமாவே லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நல்லாயிருக்கும் நினைக்கிறது பேர் தான் லவ்வு. நம்ம 10 பேர்த்துக்கிட்ட பண்ணி அதில் ஒன்று கொக்கி போட்டு மாட்டுச்சுன்னா அது பேர் லவ்வு கிடையாது. அது அந்த ஏஜோட ஹார்மோனோட வேலைகளாக இருக்கும். ஸோ அதை பற்றி அது வந்து அதையும் லவ்வையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. மை டியர் சிங்கிள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது உங்களுக்கான வீடியோ, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட்டான வீடியோ இது. நமக்கு எவ்வளோ திக்காமையா 320 2 7 சிங்கிள் பசங்க பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், சே நம்ம மட்டும் சிங்கிளாக இருக்கும், நம்மளே எவ்வளோ பார்க்க மாட்டேங்கிற, நம்ம கூட இருக்கவங்களாம் கமிட் ஆகிட்டாங்க, நானும் கமிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கம்பல்சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல டேக்அவே இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு போவீங்க. தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. நம்பர் ஃபர்ஸ்ட், வை டியூ வாண்ட் டு பி இன் அ ரிலேஷன்ஷிப்? எதுக்கு நான் கமிட் ஆகணும், எதுக்கு நான் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நீங்கள் உங்ககிட்டயே கேட்டாகணும். என் கூட இருக்கவங்களாம் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டேன், அதுக்காக நான் போகணுமா? இல்லை நிஜமாலுமே எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுதா? இல்லை நிஜமாவே எனக்கு ஒரு பொண்ணு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு என் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு 3 கான்செப்ட்லாம் இருக்குது. எந்த கான்செப்ட்லாம் வைங்கன்னு லாஸ்ட் கான்செப்ட் மட்டும் தான் வேலிடான கான்செப்ட். பிகாஸ் நிஜமாகவே நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்க, அந்த பொண்ணோ பையனோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு அந்த பொண்ணோட பையனோடையோ இருந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஒரு பையனாவோ பொண்ணாவோ நீங்கள் இருக்கீங்க. மற்ற ரெண்டுமே வேஸ்ட்டு. அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா நான் நிற்கும் நினச்சிங்கன்னா புட்டுக்கிட்டு போயிடும். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? அதே மாதிரி எனக்கு எதுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு என்னன்னா, நிஜமாவே உங்களுக்கு ஒரு பர்சன் தேவையா? அந்த பர்சன் நிஜமாவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாரும் ஃபோட்டோ போடுறாங்க, நானும் ஃபோட்டோ போடணும்னு நினைக்கிறதுக்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? கம்ப்ளீட்டாக அது பேர் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, ஷோ ஆஃப்காக பண்ணுறது. நம்பர் 2, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ரேர் அண்ட் டஃப். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாத, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். பிகாஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணும்போது உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் வீட்டோட சுச்சுவேஷனையும் மேனேஜ் பண்ணணும், அது இல்லாமல் உங்களுக்கு கெரியரையும் பேலன்ஸ் பண்ணணும், அது இல்லாமல் உங்களோட ஹாப்பினஸ், இந்த மூணுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். எல்லோரும் கமிட் ஆகிட்டான், நானும் கமிட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை பிரேக்கப் நடக்கும், 20 டைம் ஐ லவ் யூ சொல்ல வேண்டி வரும், 100 தடவை சாரி கேட்க வேண்டி வரும், 100 தடவை சண்டை போட வேண்டி வரும். நமக்கு லவ் புருஷ தானே, கவலைப்படாதீங்க, போக போக சரியாயிடும். சோ இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்குமா? பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், சேட் மூமெண்ட்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண நம்ம ரெடியா? இதை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா, லாங் டேர்மா எடுத்துட்டு போக முடியுமா, இல்ல பாதியிலே பிரேக்கப் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பிகாஸ் யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, கடைசியா யாரையுமே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஹர்ட் பண்ணக்கூடாது, நாம ஒருத்தர் விட்டுட்டு போறோம் அப்படிங்கணும் அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, இது ரொம்ப மியூச்சுவலா இருக்கணும். நம்பர் 2, டோன்ட் கெட் இன் டு கம்பல்ஷன். அதாவது உங்க சரௌண்டிங்ஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த பொண்ணு போடா, இந்த பொண்ணு லவ் பண்ற, இந்த அந்த கம்பல்ஷனுக்குள்ளார போவாதீங்க, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ண அந்த கம்பல்ஷனுக்குள்ளார போவாதீங்க. பிகாஸ் அந்த கம்பல்ஷன் வந்து எந்த ஏஜ்ல வருதுங்கிறது இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பல்ஷன் தேவையும் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கம்பல்ஷனால வந்துச்சுன்னா அந்த நிமிஷம் தான் ஹாப்பினஸ் கொடுக்கும், அது பேர் டெம்பரவரி ஹாப்பினஸ், லாங் டேர்ம் ஹாப்பினஸா இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஏஜில் நம்ம அதை பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜில் மெச்சூரிட்டி வரும். ஒரு சில பேருக்கு 18 வயசில் மெச்சூரிட்டி வரும், நிஜமான மெச்சூரிட்டியை சொல்ல, மூல வளர்ச்சியான மெச்சூரிட்டியை சொல்கிறேன். சில பேருக்கு 15 வயசுலேயே வந்துடும், சில பேருக்கு 25 வயசு வந்தாலும் வரவே வராது. ஸோ மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். இப்போல்லாம் ஜாலியாக இருக்கும் 3 படத்தில் வர மாதிரி, அதுக்கப்புறம் டாம் டாம்னு கீழே தேட வேண்டியதாக இருக்கும் நாயை. பிகாஸ் மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருந்தால் நாமளே ஒரு நாயை சாவச்சுட்டு, அவளுக்கு பிடிச்ச நாயை சாவச்சு நாமளே தேடி அதுக்கப்புறம்
மறைஞ்சு போன மாதிரி ஆக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி இருக்காது, செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் ஆஃப்ல நம்மளே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் நிஜமாவே ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறோமா, நம்ம ஃபியூச்சரை பற்றி யோசிச்சிருக்கோமா, அந்த பொண்ணு நம்ம லைஃப்குள்ளார வந்தால் நல்லாயிருக்குமா? பிகாஸ் அவங்க ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியும் சேரும்போது அது நிஜமாக பேலன்ஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம தனியாக தான் இருந்தாகணுமா, நிறைய பேர் எதுக்க வேண்டி இருக்குமா, எல்லாமே யோசிச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார போங்க. கண்மூடித்தனமாக போகிறதெல்லாம் அந்த காலம், இப்போது கொஞ்சமாச்சும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். பிகாஸ் யாருமே கஷ்டப்படக்கூடாது. ஏண்டாச்சா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார ஏண்டா வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறதே, சிங்கிளாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தாட்ஸ் எப்பயுமே வரக்கூடாது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார போகலாமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணு. இதுக்கப்புறம் த லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன் ரைட் நவ். இப்போ என்ன சூழ்நிலையில் நம்ம இருக்கோம்? அப்பா அம்மா காசில் இருக்குமா, வேலைக்கு போயிருக்குமா, படிச்சுட்டு இருக்குமா, அரியர் இருக்கா, நம்ம என்ன மாதிரி ஹாப்பினஸில் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோடையே ஹாப்பியாக தான் இருக்கோமா, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா, போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம சிங்கிளாக இருக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கணுமா, இல்லை சிங்கிளாக இருக்கிறதுக்கு வருத்தப்படணுமான்னு யோசிக்கவே ஆரம்பிக்கணும். சப்போஸ் இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு ஓகே சிங்கிள் தான் இப்போ நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பொண்ணை பார்த்து கூட இல்லை இப்போ ரைட் டைம் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே வருத்தப்படாமல் ஸ்டேட்டஸ் போடாமல் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடய சிங்கிளாகவே இருந்துடுங்க. இல்லை என்னால் இதெல்லாமே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சின்னா கமிட்டட் லைஃப்குள்ளார வரலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக். தாடா, பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.